நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, லாஸ்டா வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டாக் குரூப் லெவல்ல ஜிஎஸ்டி ரேட் பிக்ஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் எப்படி போடுறதுன்றத பார்த்தோம். இந்த தடவை டிரான்சாக்ஷன் லெவல்ல எப்படி ஜிஎஸ்டி ரேட் பிக்ஸ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ லக்ஷ்மி எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட்டட் 100 நாஸ் ஆஃப் மவுஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். சோ நம்ம என்ன பண்றோம், மவுஸ் வந்து நம்ம பங்களாதேஷ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், லோக்கல்ல எங்கேயும் வாங்கல. சோ இப்ப இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஜிஎஸ்டி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க நார்மலா ஜிஎஸ்டி ரேட் பிக்ஸ் பண்ணும் போது டிரான்சாக்ஷன்லயும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேலி ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களோட கம்பெனியை நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா புதுசா கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிரான்சாக்ஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ என்னோட டிரான்சாக்ஷன் போடுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ் போயிடுறேன். இதுல வந்து உங்களோட பர்ச்சேஸ் வவுச்சரை ஓபன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸ் ஓபன் பண்ண உடனே நம்ம டிரான்சாக்ஷன் லெவல்ல ஜிஎஸ்டி ரேட் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி ரேட்டை ஆல்டர் பண்றதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, F12 போயிடுங்க. இதுல வந்து உங்களுக்கு கீழே பாருங்க ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் HSN ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்துக்கோங்க, எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர். எனக்கு இன்வாய்ஸ் நம்பர் எதுவும் கொடுக்கல, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா PUR 8 அப்படிங்கறதே நான் கொடுத்துக்கிறேன். டேட் சேம் டேட்டு தான். பார்ட்டி டீடைல்ஸும் நம்ம கிட்ட இல்லை, அதனால நம்ம என்ன பண்றோம், கேஷ் பர்ச்சேஸ் தான் பண்றோம். ஸோ கேஷ் லெஜரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுங்க. எனக்கு இதுல கம்பல்சரி ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகணும், அப்ப அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் டீலரா தான் இருக்கணும். ஸோ நான் ரெகுலர் அப்படிங்கறத கொடுத்துறேன். இதுல வந்து ஒண்ணு இல்ல, கன்சியூமர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லாம நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம்னு மீனிங். எனக்கு வந்து அவங்க கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, பட் பார்ட்டியோட நேம் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெகுலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதை என்டர் பண்ணுங்க. இதுல பர்ச்சேஸ் லெஜர்ல நம்ம பண்ண போறது இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ், ஏன்னா இப்ப நம்ம கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ இப்ப மவுஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. எவ்வளவு குவாண்டிட்டினா 100 குவாண்டிட்டி. ரேட் வந்து நம்ம ரெகுலர் ரேட்டை விட கம்மியா தான் வாங்கியிருக்கோம், 100 ரூபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அப்ப எனக்கு கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணோன்னா பாருங்க ஜிஎஸ்டி ஆல்டர் பண்றதுக்கான ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா F12 கொடுங்க. இதுல வந்து பாருங்க செட் ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது எதுக்காகனா, இப்ப போடுற இந்த ஆப்ஷன் இந்த ஒரு டிரான்சாக்ஷனை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், மத்த எந்த டிரான்சாக்ஷனுக்கும் எனக்கு அப்ளை ஆகக்கூடாது. அதுக்காக இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இதுல என்ன யூஸ் பண்ணணும்னா, இதுல ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ்ல வந்து பாருங்க நமக்கு ஆஸ் பர் மாஸ்டர் ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் யூஸ் ஜிஎஸ்டி கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆப்ஷன் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும் போது ஒரு ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் மாஸ்டர் ஆப்ஷனை விட்டுரலாம். இல்ல நான் இங்க ரீமாடிஃபை பண்றேன் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போறது அதர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தா யூஸ் ஜிஎஸ்டி கிளாசிபிகேஷன் அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இம்போர்ட் பண்றோமா இல்ல எக்ஸ்போர்ட் பண்றோமா இல்ல வந்து நீங்க லோக்கல் பர்ச்சேஸ்ல ஏதாவது டாக்ஸபிள் அமௌண்ட்டை மாத்துறீங்களா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டைப் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன், கிரியேட் ஆப்ஷன் போயிடுங்க. அதர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் இம்போர்ட் அப்படிங்கிற நேம்ல கிரியேட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுக்கான HSN கோடை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க கொடுத்துக்கலாம், நான் காமனா கொடுக்க போறது கிடையாது, அதனால நாட் டிஃபைன் அப்படிங்கறத கொடுத்துறேன். இந்த இடத்துல நம்ம டாக்ஸ் ரேட்டை ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போறோம், அதனால ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கறத கொடுத்துருங்க, டாக்ஸபிள் தான். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற இடத்துல மட்டும் இதுல நம்ம பண்றது பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் அப்படிங்கும் போது இம்போர்ட் பண்றோம். பர்ச்சேஸ்லயே பாருங்க நிறைய கேட்டகரி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கேட்டகரிஸ், அதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம போட போட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பார்க்கும் போது இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் போடணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பண்றது அதர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா இம்போர்ட் டாக்ஸபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலா ஜிஎஸ்டி ரேட் என்னன்னு கேட்கும், 18 அப்படிங்கறத கொடுத்துருங்க. நீங்க இம்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணணும், அதாவது IGST தான் நம்ம பே பண்ண போறோம். ஸோ ஜிஎஸ்டி ரேட் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே HSN கோட் அப்படின்ற இடத்துல நான் என் மாஸ்டர்ல இருக்கிறதே அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு, ஆஸ் பர் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த டைப்லேயே நம்ம விட்டுடலாம். இல்லை நான் திரும்ப இங்கே வந்துட்டு எனக்கு HSN கோட்லாம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியருங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் இல்லை கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணும் போது ஒரு HSN கோட் கொடுத்துருக்கேன், அந்த கோடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் GST HSN கோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கான கிளாசிஃபிகேஷன் என்ன கிரியேட் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் பர் மாஸ்டரே கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் IGST சூஸ் பண்ணுங்கள். IGST கொடுத்தோன்னா பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். இதை நான் நார்மலாகவே போட்டுப்பேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தனியாக தெரியாது, நீங்கள் நார்மலாக உள்ள லோக்கலில் வந்து இந்தியாவுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காமிச்சிடும். நான் பண்ணது அதர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இதை நான் கொடுத்துறேன், இதில் ப்ரொவைட் GST டீடைல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் நோ கொடுத்துட்டு நான் என்னோடய டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும் போது பாருங்கள் நமக்கு வந்து டாக்ஸ் டீடைல்ஸ் மாடிஃபைடுன்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒய் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காகனா நம்ம இந்த டிரான்சாக்ஷன் போடும் போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒய் கொடுக்கலாம். ஓவர் ரைட் அப்படிங்கிறது என்னன்னா நான் மாத்திர எல்லா டீடைல்ஸையும் எனக்கு ரீமாடிஃபை பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க, பிளஸ் எரர் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு மற்றதை சேவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட எல்லா எரரையும் விட்டுட்டு நான் பண்ண மாடிஃபிகேஷனை மட்டும் எனக்கு சேவ் பண்ணா போதும், அதனால ஓவர் ரைட் ஆப்ஷனை நான் யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு டிரான்சாக்ஷன் சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னாவே என்ன செக் பண்ணுவோம், GST 2A ரீகன்சிலேஷன் பார்ப்போங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Alt G கொடுத்துட்டு GST 2A ரீகன்சிலேஷனுங்கிற ரிப்போர்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உங்களோட பீரியட் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பீரியட் என்னென்னா 1st ஜூலைலேருந்து 31st ஜூலை வரலும் இருக்க டிரான்சாக்ஷனை தான் நான் பார்க்கணும். எனக்கு இதில் வந்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோடய எல்லா கரெக்ஷன்ஸுமே அன்சர்டைன் டிரான்சாக்ஷனில் வந்துடும். இதை நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து உங்களுக்கு 1 by 1 லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், GST ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் ஆஃப் த பார்ட்டி ஆர் இன்வேலிட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட டிரான்சாக்ஷன் ஓப்பன் ஆகுதுங்களா, இதில் ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார்ட்டி டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது அதர் கண்ட்ரிங்களா, கேஷ் லெஜரில் நமக்கு வந்து பாருங்கள் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி தமிழ்நாடு இந்தியான்னு இருக்கு, இதுவே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா பார்ட்டி வந்து அதர் கண்ட்ரியாக இருக்கும் போது உங்கள் பர்டிகுலர் லெஜரோட கண்ட்ரியும் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதை நீங்கள் போயிட்டு மாஸ்டர்ஸில் மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கேஷுங்கிறது என்னோடய காமன் லெஜர். இதனுடைய கண்ட்ரி எனக்கு எப்போ சேஞ்ச் ஆகும்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் மாறினா போதும். ஸ்டேட்லேருந்து நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா பின்கோடுக்கு போயிடும். ஸோ ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதனுடைய போஸ்டல் கோடு இதெல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லும். ஸோ நம்ம கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், GST ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் எல்லாமே அன்னவுன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இதில் டிவிஷன் அப்படின்ற இடத்துல பாருங்கள் எனக்கு தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது காமிச்சிட்ருக்கு. எனக்கு டிவிஷன்ஸ் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ நான் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கண்ட்ரி கம்பல்சரி பங்களாதேஷ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதே போல் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் தெரியல அப்படின்னா அன்னவுன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளைவை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா வர்றது தமிழ்நாட்டுக்கு தான் வருது. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு கரெக்டு. கொடுத்துட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்மளோட எரர் கிளியர் ஆகிடும். நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு இன்வேலிட் ஆர் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனில் பில் நம்பரும் டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே டிரான்சாக்ஷன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். இம்போர்ட் டீட்டெயில்ஸில் நமக்கு பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இதில் வந்து ஷிப்பர் யார், ஃப்ளைட் நம்பர் என்ன, ஸோ கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு இது போகுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் Country 2 அப்படின்ற இடத்துல இந்தியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதே போல் என்ட்ரி நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் 101 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். என்ன டேட்டில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 13 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அதே போல் போர்ட் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு போர்ட் கோட் தெரியல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேம் இந்த எரரும் பாருங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டில் வந்து பாருங்கள் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் ஆன் பில் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் வரும்.
அதாவது B2B இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம பண்ற எல்லா டீடைல்ஸும் பிளஸ் GST நம்பரோட இருக்க அந்த பார்ட்டி டீடைல்ஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இப்ப நான் பண்ணது அதர் கண்ட்ரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரியில தான் வரும். என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய கூட்ஸ் நான் இம்போர்ட் பண்றேன், ஒவ்வொரு கூட்ஸுமே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் நான் அதர் கண்ட்ரிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேங்கும் போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.